என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இந்த மானிட வாழ்வினில் பிறப்பும் பிறவா நிலையும் அவரவர் செயலை பொறுத்தது. தன்னை அறிந்து உணர்ந்தால் எவரானாலும் மெய்ஞானியாகலாம். அதனால் பிறவா நிலையான மெய்வாழ்வினை அடைந்து பரத்தோடு கலக்கலாம். அந்த மெய்வாழ்வை யாவரும் அடைய மரணமில்லா பெருவாழ்வை வாழ நம் சித்தர்கள் வழியை கண்டறிந்து சொல்லியுள்ளார்கள். ஆனால் தன்னை உணராதவர் உலகப்பற்றுக்களில் அடைபட்டு மெய்ப்பொருளை தேடாமல் பொய்ப்பொருளை தேடி அஞ்ஞானியாகவே வீழ்கிறார்கள். பற்றில் தன்னை ஊன்றிக்கொண்டதால் பிறவிப்பிணியின் சுழற்சியில் பிறந்து பிறந்து இறக்கினார். ஒன்றே அனைத்துமாகி அனைத்தும் மீண்டும் ஒன்றினுள்ளே ஒன்றாகிப் போவதே இறைவாழ்வு என்பதனை நீங்கள் உணர வேண்டும். மகிழ்ச்சி என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல, தடைகளை உடைத்தெறிந்து வாழ்வதே மகிழ்வான வாழ்க்கை. ஒரு ஞானியின் தேடல் இப்படித்தான் துவங்குகிறது. அதாவது, ஆதி நீயானால் அந்தம் நானாவேன், என் பாதி நீயானால் உன் மீதியும் நானாவேன், இவ்வுலக வாழ்வில் நானும் நீயும் எதற்காக இணைந்தோம் என்ற கேள்வியை தெரியாமல் உன்னோடு இணைந்து நிற்கிறேன். ஏன் இணைந்தேன், என்ன வினையை செய்தேன் என்பதனை நான் அறியேன் என்று தங்களின் சீவனை மௌனியாக ஆராய்ந்து தெளிவர். ஞான பாதையிலும் பல போராட்டங்களை ஏமாற்றங்களை அடைந்து வினைகளை கழித்து மெய்வாழ்வின் உண்மையை உணர்ந்து பயணப்படுவர். இங்கு விட்டு சென்ற வாழ்வின் மீதிகளை சொச்ச மிச்சங்களை செய்ய வேண்டிய அறச்செயலை செய்து தங்களுள் உள்ள சீவனை உணர்ந்து தன்னை அறிந்து தாமே பரமாவர். நான் பொறுமை இழந்த நாளில் நீ என்னுள் மௌனமாக இருந்தாய். இன்று நான் மௌனியாகி உன்னை கண்டுகொண்டேன். இதுதான் உண்மையான பேரானந்தம் என்று மகிழ்ந்திருப்பர். நான் கோபம் கொண்ட நாளில் தன்னிலை இழந்திருந்தேன். என் கோபம் தணிந்து உன்னை தேடியதால் அது காதலாகி கண்ணீர் மல்கி என்னையே உணர்த்திவிட்டது. இனி உன்னை பிரியாத வரமொன்றுதான் வேண்டும். வேறொன்றும் இங்கு எனக்கு பந்தமில்லை. இனி உன்னை பிரிய மாட்டேன். உன்னை அடைந்து விட்டதால் இனி என்னை மரணம் என்ன செய்துவிட முடியும்? உன்னை இருக்க தழுவிக் கொண்டேன் என்றும் சிவமாக இருப்பர். அந்த பேருணர்வுகளை வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அதை வருணிக்க எழுத்துக்களும் போதாது. எத்தனை எத்தனை பெரிய வழிகளை ஒவ்வொரு பிறவியாக சுமந்து வந்தேன். அதனை இங்கு சொல்லிவிட வார்த்தைகள் போதாது. நான் கடைத்தேற எல்லாவற்றிலும் என்னுடன் இருந்து பெருங்கருணையுடன் பாதுகாத்து வழிநடத்திய சிவம் நீ, இயல்பின் சக்தி நீ, சிவசக்தியான பேராற்றல் நீ என்றறிந்த ஞானியர்கள் தாம் பெற்ற பேரின்பத்தை உலகோர் யாவரும் அடைவதற்கு வழிதந்து விழிபூத்திருப்பர். அத்தகு ஞானியர்களை உணராத இந்த பேதையர் உலகம் அகக்கண்ணிலால் அறிவை உணர்வதில்லை. புறக்கண்ணில் ஆதாயத்தை தேடுவதாக மட்டுமே இருக்கின்றது. கண்களை பார்த்து புரிந்து கொள்ளும் உலகம் எழுத்தை பார்த்து புரிந்து கொள்வதில்லை. இந்த எழுத்து இறை என்பதனை உணர்வதில்லை. அகக்கண்களில் உண்டாகும் கோபத்தை திமிர் என்று நினைத்து நழுவு விடுகிறார்கள். அந்த வார்த்தையில் உள்ள கோபம் அவர்களின் நல்வாழ்விற்குரியது என்பதனை அறியாமல் தொலைந்தும் விடுகிறார்கள். விட்டு கொடுத்தோரை ஏமாளிகள் என்று கருதும் வினையை அறியாத பாமரர்கள் இவர்கள். எது உங்களின் உண்மை முகமென்று வேறொருவர் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் நீங்கள் பார்க்கும் கண்ணாடி பொய்பிம்பம். அதனை பார்த்து உங்களின் மூளை குழம்பி தவிக்கின்றது. ஆதலின் உங்களின் மனக்கண்ணாடியில் அற வழியில் நின்று பாருங்கள். உண்மையான மெய்பிம்பம் தெரியும். மனித முகத்தில் புதைந்துள்ள ஆயிரம் ஆயிரம் முகங்களை செதுக்குவதுதான் எழுத்துக்களை. சித்தர்களின் எழுதுகோள் எழுதியதை உள்வாங்கி உங்கள் அனுபவ வாழ்வை ஒப்பிட்டு பாருங்கள். நிறைகளை செய்து குறைகளை போக்கி வாழுங்கள். அதன்பின் சீவனை அறிவீர்கள். இறையாக நீங்கள் வாழும்போது இயற்கைக்கு கேடு விளைவிக்கும் நர மனிதர்களையும் மக்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் பாவிகளையும் அடையாளம் காண்பீர்கள். உங்களுள் நீக்கமர நிற்கும் சிவம்தான் உங்களுக்கு அனைத்தையும் உணர்த்தியது புரியும். இத்தனை பிறவிகளாக சக்தி உங்களை வேறெங்கெங்கோ அலைய வைத்து விட்டது.
உங்களுள் இருப்பதை மறந்து வெளியில் தேடிக்கொண்டிருந்தீர்கள். உங்களை உணர்ந்தவுடன் நீங்களே உலக சேவகனாகின்றீர்கள். அதுவே சிவமாகும் வழி என்பதை உணர்வீர்கள். விளையாத வயலில் கடமை தவறாது காவல் காக்கின்ற பொம்மைகள் போன்று வாழாமல் பொய்மைக்கு எதிரான செயலை செய்தாலே போதும். வாழ்வு உங்கள் வசம். சுதந்திர வெளியில் மகிழ் தருணங்களை உங்களுடையதாக்குங்கள். உங்களின் தலை மீது கவிழ்ந்திருக்கும் வானமும் உங்கள் காலடியில் விழுந்திருக்கும் பூமியும் உங்களுடையதே. உங்களின் கைவிரிப்பில் வசப்படும் காற்றான சீவனை உடமையாக்குங்கள். அதுவே உங்கள் சொத்து. அதனால் இவ்வுலகை அளந்து பரத்தில் உலா வருவீர்கள். தடைகள் வந்தாலும் உடைத்தெறிந்து துவம்சம் செய்வீர்கள். உங்களை மறுப்பவர் ஏற்பவர் யாராயினும் துணிந்து நிற்பீர்கள். உங்களின் சுடர்மிகு அறிவென்னும் ஆயுதம் ஒளிரும். அதன் கோடி பிரகாச கதிர்கள் தீயவற்றை துளைக்கும். வாய் இருப்பதால் கண்டதை எல்லாம் சொல்வர். அத்தகையோர் முன்பு நீங்கள் அமைதியாக இருப்பதில் அவமானமில்லை. நீங்கள் விட்டு கொடுத்தே நில்லுங்கள். இயலாமையினால் துன்புறுவோரை தட்டி கொடுத்து ஆதரவு அளியுங்கள். அதனால் சமூகத்தில் நல்ல மாற்றங்கள் நிகழும், தவறுகள் குறையும். உங்களின் சீவனை அறிவதற்கு ஒன்றை பிடித்தால் ஒன்றோடு நில்லுங்கள். தன்னாலே உங்களை உணர்வீர்கள். அதன்பின் உங்கள் விருப்பங்கள் யாவும் தன்னாலே நிறைவேறும். உண்மையானவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். பணத்தை யாருக்கு வேண்டுமானாலும் செலவிடுங்கள், ஆனால் உங்களின் நேரத்தை தகுதியானவர்களுக்கு மட்டுமே செலவிடுங்கள். உங்களை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து விடுங்கள். உங்களின் மதிப்பு அப்போதுதான் அவர்களுக்கு தெரியும். பசி மறந்த பின்னர் பந்திக்கு அழைப்பதும் மனசு வெறுத்த பின்னர் மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான். இந்த உலகம் அப்படித்தான். ஒருவர் தன்னை தாழ்த்திக் கொள்வதும் உயர்த்திக் கொள்வதும் அவரவர் மனதை பொறுத்ததே. மனம் தன்னை உயர்த்தி கொள்ள பழகிவிட்டால் இணையில்லாத இன்ப நிலையை அடைவீர்கள். ஒழுக்கம் என்பது உயிர் போன்றது. வாழ்வில் ஒழுக்கம் ஏற்பட்டுவிட்டால் எந்த செயலில் ஈடுபட்டாலும் அதில் அழகும் நேர்த்தியும் உண்டாவதை காண்பீர்கள். பணம் கூட சில இடங்களில் மட்டுமே தேவைப்படும், ஆனால் பொறுமை எல்லா இடங்களிலும் தேவைப்படும். ஆக எதையும் பொறுமையோடு நிதானத்தோடு தெளிவோடு உண்மைக்காக போராடுங்கள். உங்களின் தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்ல அன்பர்களை தோழமை கொள்ளுங்கள். தவறுகளை குத்திக்காட்டும் உறவுகளை விட தவறுகளை மன்னித்து செல்லும் அன்பர்களே நல்லுறவுகளாகும். சில அவமானங்களால் மட்டுமே வாழ்க்கையில் அதிக தெளிவு கிடைத்து யாவும் புரிந்து கொள்ள முடிந்தது. உங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் முழுமையாவீர்கள். முழுமையானால் முக்தியும் அடைவீர்கள். என்றும் அன்புடன் உங்கள் ஆசிரியர். ஞான வழியில போகணும்னு ஆசை உள்ளங்க போரும்பா, இந்த உலகம் போரும்பா அப்படின்னு ஞான வழியில போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் சித்தர்களுக்கு ஞான திருஷ்டியில வந்திருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்த பற்றியும் ஆழமான கம்ப்ளீட் தகவல்கள் இது ஜீவாமிருத்தம் அப்படின்ற ஒரு மாத இதழா வந்துகிட்டு இருந்தது. இட்ஸ் அன் எக்ஸலன்ட் மேகசின். சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23. சித்தர்கள் கற்றுத்தந்த மருத்துவ முறைகள், அவர்கள் அருளி சென்ற ஞானத்தின் சூட்சுமங்கள், சித்தர்களின் ஜீவ சமாதிகள் பற்றிய அரிய பல தகவல்களை அறிந்து கொள்ள பிரணவம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை அழுத்திடுங்க.